Hi friends, welcome to tutorchoice.com. நம்ம PHP ல ஃபைலோட ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் அன்லிங்க் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ப்ரோக்ராமில் இருந்து ஒரு ஃபைலை நம்ம டிலீட் பண்ணுறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்மளோட ப்ரோக்ராமில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எடிட்டரில் பிஹெச்பி டேக்குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன், எந்த ஃபைலை நம்ம டிலீட் பண்ணுமோ அந்த ஃபைலோட நேம் வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு நாம் இங்கே செக் பண்ணிக்கலாம். இஃப் கண்டிஷனில் file underscore exist. ஸோ எனக்கு ஃபைல் வந்து இருந்தது அப்படின்னா என் ஃபைல் நேம் இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பிள் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபைல் இங்கே இருக்குது. ஸோ அந்த நேம் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். பேரந்தசிஸ்குள்ள சிங்கிள் குவர்ட்டில் நான் என்ன பண்ணிக்கிறேன், சாம்பிள் டாட் பிஹெச்பி அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். இந்த ஃபைல் இருந்ததுன்னா எனக்கு என்ன பண்ணணும், அதை ரிமூவ் பண்ணணும். அதுக்காக இஃப் கண்டிஷனில் அன்லிங்க் அன்லிங்க் அதில் நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஃபைலோட நேம் சாம்பிள் டாட் பிஹெச்பி. ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு ரிமூவ் ஆயிடுச்சுன்னா எக்கோவில் ஒரு மெசேஜ் ஃபைல் ரிமூவ் சக்ஸஸ்ஃபுல்லி செமிகோலன். இப்போ நமக்கு இந்த ஃபைல் இங்கே இல்லை அப்படின்னா நமக்கு ஃபைல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு ஒரு மெசேஜ் வரணும். ஸோ எல்ஸ் பார்ட்டில் எக்கோ யூஸ் பண்ணி ஃபைல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுத்துக்கலாம். இதை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபைல் இருந்தது அப்படின்னா ஃபைல் எக்ஸிஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபைல் இருந்தது அப்படின்னா எனக்கு அதை டிலீட் பண்ணும். ஸோ இங்கே கொடுத்தாச்சு, ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஃபைல் ரிமூவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் எடிட்டருக்கு வந்தால் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் எனிமோ கீப் திஸ் ஃபைல் இன் எடிட்டர். இப்போ என்ன இருக்குன்னா நமக்கு அந்த ஃபைல் இல்லை அப்படின்னு இங்கே சொல்லுது. ஸோ நோ, இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளோட ஃபைல் இங்கே ரிமூவ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம்லேருந்து என்ன பண்ணிக்கலான்னா ஒரு ஃபைலை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அன்லிங்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ஃபைலை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம அன்லிங்க் ஃபங்க்ஷனோட யூசேஜ் பார்த்தோம். அந்த ரிமைனிங் ஃபங்க்ஷன் அண்ட் அதோட யூசேஜஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.